மகாராஷ்டிராவில் 825 கிலோ வெங்காயத்தை விற்ற விவசாயிக்கு பிடித்தங்கள் போக -1 ரூபாய் என்ற ரசீது கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் பொருளாதாரத்தில் அதிகமாக பங்களிக்கும் மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்கும் அதே நேரத்தில் விவசாயிகள் அதிகம் தற்கொலை செய்து கொள்ளும் மாநிலமாகவும் மகாராஷ்டிரா இருந்து வருகிறது. அறுவடை செய்த விளைபொருட்களை சரியான தொகைக்கு விற்க முடியாமல் விவசாயிகள் அவதிப்படும் அவல நிலை தொடர்கதையாகியுள்ளது. சமீபத்தில் விவசாயி ஒருவர் 512 கிலோ வெங்காயத்தை விற்க 70 கிலோமீட்டர் பயணம் செய்தும் ஒட்டுமொத்த வெங்காயமும் வெறும் 2 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த அதிர்ச்சியே விலகாத நிலையில் 825 கிலோ வெங்காயத்திற்கு 1 ரூபாய் கூட கொடுக்காத சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 512 கிலோ வெங்காயத்தை 2 ரூபாய்க்கு விற்ற ராஜேந்திர துக்காராம் சவானின் மாவட்டமான சோலாப்பூரை சேர்ந்தவர் பாண்டு பாங்கே. விவசாயியான இவர் 825 கிலோ வெங்காயத்தை சோலாப்பூர் மண்டியில் விற்றுள்ளார். ஆனால் பல்வேறு பிடித்தங்கள் போக 1 ரூபாய் கூட லாபம் இல்லாமல் போனதோடு வெங்காயம் விற்றதற்கு கூடுதலாக 1 ரூபாய் பாண்டு பாங்கே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பாண்டு பாங்கே வெங்காயம் விற்றதற்கு கொடுக்கப்பட்ட ரசீது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கரீஃப் வகை வெங்காயங்கள் 1 மாத காலம்தான் தாக்கு பிடிக்கும் என்பதால் விவசாயிகளும் வேறு வழியின்றி மலிவு விலைக்கு கொடுக்க முன்வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதே போன்று லாபம் இல்லாமல் பொருட்களை விற்றால் முதலுக்கே மோசம் ஏற்பட்டு விவசாயிகள் கடனாளியாவது அதிகமாகும் என்று சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.